இதுக்கு பேர் கிளிமூக்கு மாங்கான்னு பேர். கிளி யார் யார் கையில் இருக்கும்? மீனாட்சி கையில், ஆண்டாள் கையில். இதே காய் மாங்காயாக இருந்தால் அது ஆண்டாள். இந்த கிளிமூக்கு மாங்காய் பழுத்துருச்சுன்னா எங்கள் அம்மா மீனாட்சி. ஆக மொத்தம் மீனாட்சியும் ஆண்டாளும் தாங்க இந்த மாங்காய். ஏன் சத்தமே காணும், பாட்டாச்சும் பாடுவீங்க, என்ன சாமின்னா அவர்? இல்லை இல்லைப்பா, எனக்கு புரியல. இன்னும் என்னெல்லாம் காய்கறி இருக்குது? அவர் சொல்கிறார், முருகன் இல்லைங்களா, முருகா அப்படின்னு சொல்லும்போது முருங்கக்காய் அப்படின்னு என் காதில் விழும். முருங்கக்காயை நான் முருகனாக பார்க்குறேன். இந்த கருணைக்கிழங்கு யார் தெரியுமா? எங்கள் கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கிற கற்பகம். அது எப்படிப்பா? கருணை தெய்வமே கற்பகமே, அந்த பாட்டில் வருது இல்லையா? அதுபோல் கருணைக்கிழங்கு அப்படின்னாக்கா எனக்கு நினைவில் வருது அந்த கற்பகாம்பாள். சரி, இந்த பழம் எதுக்கு? சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? இது சுடுமா அப்படின்னு கேட்ட, நீங்கள் கேட்காதீங்க சாமி. அன்னைக்கு ஔவையார்கிட்ட முருகன் கேட்டார், சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு. உலிக்கிற உடனேவே நவ்வாப்பழம் எல்லாம் விழுந்துச்சு, நாகல் பழம், நாவல் பழம் விழுந்த உடனே ஔவையார் மண் ஒட்டியிருந்துருதுல்ல, நல்ல பழமாக இருந்தால் மண் ஒட்டும் இல்லை, அது எடுத்து ஊதின உடனே, ஏன் பாட்டி சுடுதான்னு கேட்டார்ல, நல்லா வம்புக்கார முருகன். அது ஞாபகமாக தான் இந்த நாவல் பழத்தை பார்க்குற போதெல்லாம் எனக்கு முருகனை ஔவையாரை இப்படி தான் ஞாபகம் வருது. அதனால் ஔவையார் ஔவையார் ஔவையார்னு அவ பேரையும் சொல்லிடுவேன். இன்னும் யாரையும் விடலையே சாமி, என் கடையில் இதெல்லாம் தான் இருக்குது சாமி, இன்னும் என்ன பாக்கி? அப்புறம் சாமி பலாக்கான்னு ஒன்று கிடைக்கும். பலாக்கா? ஆ, பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை? எல்லா சாமிக்கும் பிடிக்குங்க பலாக்கா. நான் அதை என்னன்னு சொல்லுவேன்னு கேட்டால் தேவேந்திரன்னு சொல்லுவேன். ஏன் தேவேந்திரன்னு சொல்கிற அப்படின்னா, அதுக்கு மேலே எவ்வளவு முள் பார்த்தீங்களா? தேவேந்திரன் மற்றவர் மனைவி மேலே ஆசைப்பட்டு அவனுக்கு உடம்பு பூரா கண்ணாச்சும்பாங்க, இதில் பார்த்தீங்களா இத்தனை முள். இதுலேருந்து என்ன புரியுது? ஊரா பொண்டாட்டி மேலே ஆசை வச்சா உடம்பு பூரா முள்ளாயிரும் அப்படிங்கிறத அந்த பலாக்காவை பார்த்தா அப்படி சொல்லுவேங்க. அப்பா, ஒன்ன மாதிரி புத்திசாலியை நான் பார்த்தது இல்லைப்பா அப்படின்ன பொழுது, சாமி இந்த பரங்கிக்காய் இருக்குல்ல, நல்ல உருண்டையா செக்கச்சவேல்னு, இந்த பொங்கலும் போது நம்ம சமைச்சு சாப்பிடுவோமே, அந்த பரங்கிக்காயை பார்த்தா எனக்கு அப்படியே பிள்ளையார் மாதிரியே தெரியுங்க, செக்கச்சவேல்னு நல்லா உருண்டையா அழகாக உட்கார வைக்கலாங்க. சரி, அப்போ இந்த சாம்பல் பூசணிக்காவை என்ன சொல்லுவேன்? சாம்ப சதாசிவன் அப்படிம்பேன். முழுநீர் பூசியும் யார்? பரமேஸ்வரன் தானே உடம்பு பூரா சாம்பலை பூசிட்டுருப்பார். அதனால் பூசணிக்காயை பார்த்தா எனக்கு பரமேஸ்வரன்னு சொல்ல தோணும், பரங்கிக்காயை பார்த்தா புள்ளையார்னு சொல்ல தோணும். இந்த சுரக்கான ஒன்று இருக்குங்க, மண்டை இவ்வளோண்டு இருக்கும், உடம்பு பெருசாக இருக்கும், அதை பார்த்தா நான் அகஸ்தியர்னு நினச்சிப்பேன், நல்லா தொப்பை அறிவுள்ள மூளை அப்படிங்கிறதுக்காக எனக்கு சுரக்காயை பார்த்தால் அகஸ்தியர் நினைவு வரும். இன்னும் யாரப்பா நீ விட்டு வச்சிருக்க? இருங்க சாமி, இன்னும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நாரதர் பார்த்தார், எனக்கு நீ பேசினதில் ஒன்று ரொம்ப பிடிச்சது, என்ன தெரியுமா? நீ பரமேஸ்வரனையும் போற்ற, அதே மாதிரி விஷ்ணுவையும் திரிவிக்ரமன்னு சொல்கிற, மகாலட்சுமியை சொல்கிற, சரஸ்வதியை சொல்கிற, ஒரு சாமியை விடாமல் இவ்வளோ அழகாக. சாமி அவசரப்படாதீங்க, கொத்தோடு அவரை மறந்துட்டீங்களே அப்படிங்கிறாரு. கொத்தோடு அவரை எவரை நான் மறந்தேன்? அவரையை மறந்துட்டீங்களே சாமி. இது அவர் யாரு? நாம் எல்லாரையும் ஆட்டுவிக்கின்ற அவர். அவர் எந்த தெய்வமோ அதுதான் அவரைக்காய். ஓஹோ, கொத்தோடு அவரை மறந்துட்டேன்னு இந்த அவரையை மறந்ததை சொல்கிறியா? ரொம்ப கெட்டிகாரம்ப்பா, உனக்கு நான் ஏதான் வரம் தரணும். ஆனால் அதுக்கு முன்னால் எனக்கு ஒன்று தெரியணும். என்ன சாமி சொல்லுங்க. எனக்கு என்ன பேர் வச்சிருக்க? உங்களுக்கா? உங்களுக்கு அருமையான பேர் வச்சு தாங்க கூப்பிடுவேன். நாரதர் முறி வேணுமா, நாரதர் முறி வேணுமா? கலகநாரதர் வேணுமா, கலகநாரதர் வேணுமான்னு கேட்பேன். காரசாரமான நாரதர் வேணுமான்னு கேட்பேன். என்ன, நான் என்ன அவ்வளோ பொல்லாதவனா? நாரதர் கலகம் நன்மையில் முடியும், அது எனக்கு தெரியுங்க. நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களை நான் பேர் சொல்லி விற்பது எதை தெரியுமா அப்படிங்கிறான். சொல்லு. பச்சை மிளகாங்க, ஊசி மிளகாங்க. நான் அவ்வளவு பொல்லாதவனா? அது இல்லாமல் சமையல் கிடையாதுங்களே. இப்போ நீங்கள் அங்கேயும் பற்றி வைப்பீங்க, இங்கேயும் பற்றி வைப்பீங்க, ஆனால் மொத்தத்தில் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும். இந்த பச்சை மிளகா
காரம் இல்லாமல் சமைச்சா ருசிக்காது. அதோட உப்பு புளி எல்லாம் சேர்க்கின்ற பொழுது இந்த பச்சை மிளகாவுக்கு தனி ருசி. நீங்கள் எப்படி பாடுறீங்க சாமி, அது போல தான் இந்த பச்சை மிளகா அருமையாக இருக்குங்க. அது ஊசி மிளகா இருந்தால் ரொம்ப பொல்லாதுங்க, ஆனால் உங்களுக்கும் அந்த ரொம்ப பொல்லாத்தனமும் இருக்குது, கொஞ்சம் பொல்லாத்தனமும் இருக்குது, நல்லத்தனமும் இருக்குது. நாராயணரை பற்றி பாடுறீங்க இல்லையா, அதனால உங்களை நான் வந்து மிளகான்னு வச்சுருக்கிறேன், தப்பு இல்லையே என்பது அவர் சொன்னார். என்னப்பா நீ எல்லாத்தையும் நல்ல நல்ல காய்கறியாக சொல்லிட்டு எனக்கு மிளகான்னு பேர் வச்சுருக்கேங்கிறியே, போப்பா எனக்கு ஒரே கோபம். சரி நான் இனிமே உன்னோட எதுக்கு உட்காந்து பேசணும், இன்றைக்கி எனக்கு என்ன தெரியுமா புரியலை, இந்த கிராமத்தில் ஒத்தங்கூட சாமியை பற்றி தெரியல, ஒத்தனுக்கு கூட ஒன்றும் தெரியல, எல்லாம் சோறு சோறு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஓடுறான் 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 அப்படின்னு நினச்சேன். புடவக்காரன் கிருஷ்ணன் அருள்னா, அடுத்தவன் என் பேரை சொல்லி மாங்கனின்னுட்டான். அது கொஞ்சம் கோபமாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா லட்சுமி, சரஸ்வதி, ராவண, ஆண்டாள், மீனாட்சி, தேவலோக ரம்பை, சேனை முதலியார், விஸ்வக்சேனர்லாம் நீ சொல்கிற போது உனக்கு நிறைய விஷய ஞானம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை விட்டுடுறியா, நான் போகிறேன். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா அப்படின்னு பாடிட்டு கிளம்பும்போது, சாமி நீங்கள் பாடுற ஆளை மறந்துட்டீங்க. நான் என்ன பாடினேன், நாராயணனை. ஆமாம், நீங்கள் நாராயணனை பார்க்கவே இல்லையே இங்கே. நாராயணன் இங்கே எங்கேப்பா இருக்கார், கண்டுபிடிங்க சாமி. அவர் நாகப்பழத்தை பார்க்குறாரு. கிருஷ்ணர் கை நிறைய நாவல் பழம் வாங்கிக்கிறதுக்காக நகையெல்லாம் கொண்டு கொடுத்தாரு, அதை சொல்கிறானா இல்லையே, அது அவ்வையார்னு சொன்னான். இந்த வெள்ளை கத்திரிக்காயா, வெள்ளை கத்திரிக்காய் சரஸ்வதி பாவாடை கட்டியிருக்கான்னுட்டான். கோவக்காயை பார்வதின்னா, நெல்லிக்காயை அதியமான்னா, நீல கத்திரிக்காய நீலகண்டன்னா, மாங்காய ஆண்டாள்னா, மாம்பழத்தை மீனாட்சின்னா, வெண்டைக்காய ரம்பை திலோத்தமைன்னுட்டான், ஆரஞ்சு பழத்தை ராவணன்னா, மாதுளம்பழத்தை மகாலட்சுமின்னா. சோளக்கதிர அப்படி மேலே இருக்கிற சடையை பார்த்துட்டு அப்படியே செஞ்சடையான் பரமேஸ்வரன்னா, இவரை விஸ்வக்சேனர்னா, இதை முருங்கைக்காய முருகன்னா, அவரை திருவிக்ரமன்னா, இப்படி காய்கறி ஒன்றுக்கும் சாமி பேரை சொன்னவன் நான் நாராயணன் நீங்கள் எங்கே தேடுறதுன்னு ஒன்னே. சாமி நீங்கள் இப்போ என்ன பாடினீங்க, நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா பாடினீங்கள, இவர் தாங்க நாராயணர். நாராயணா நாராயணான்னு சொல்லி தாங்க இதை விற்பேன். ஏன்பா இதுக்கு பேர் என்ன, இதுக்கு நிஜப்பேர் வெங்காயங்க. ஆனால் உங்கள் நாராயணர் என்ன கட்டியிருப்பார், அவர் பீதாம்பரம் கட்டியிருப்பார். இதை பாருங்க, இந்த வெங்காயம் எவ்வளவு அழகாக பீதாம்பரம் பார்த்தீங்களா, எவ்வளவு அழகாக பீதாம்பரம் கட்டியிருக்கு. ஒத்துக்கிறீங்களா, உங்கள் நாராயணர் கட்டியிருக்கிற பீதாம்பரம் போலயே இருக்கு இல்லையா. இது என்ன நிறத்தில் இருக்கிறது, நீல நிறம். நீல நிறம் யார், நீலமேக சாமளன் அந்த நாராயணன் இல்லையா. ஆமாப்பா இதுக்கும் அதுக்கும் வேற என்ன சம்பந்தம் இருக்குது. இருக்குது சாமி, இந்த வெங்காயத்தை நான் நறுக்கி காட்டினா உங்களுக்கு புரியும். குறுக்க வெட்டினா அவர் கை சக்கரம், நெடுக்க வெட்டினா அவர் கை சங்கு. இப்போ என்ன சொல்கிறீங்கன்ன உடனே, இனிமேல் நான் பூலோகத்துக்கே வரமாட்டேன் அப்பா, இருந்தாலும் அந்த சங்கு சக்கரத்தை எனக்கு ஒரு முறை கண்ணில் காட்டுறையா அப்படின்னாரு. பாருங்க, அவன் அழகாக ஒரு கத்தியை எடுத்தான், குறுக்க ஒரு வெட்டு வெட்டினான், அந்த பக்கம் ஒரு வெட்டு வெட்டினான், சங்கும் சக்கரமும் காட்டின உடனே அவர் வெங்காயம் ஹரி வெங்காயம் ஹரி வெங்காயம் ஹரி வெங்காயம்னு. சாமி பேரை மாற்றிட்டீங்களேன்னு உடனே, பார் இனிமேல் பூலோகத்துக்கே வரமாட்டேன், உன்னோட சேர்ந்தால் நானும் கெட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன், என்னை விட்டுடு, நான் உண்டு என் நாராயணன் உண்டுன்னுட்டவர். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணான் அவர் போயிட்டார். ஆனால் இந்த கடைக்காரனுக்கு என்ன சந்தோஷம்னா, எப்போதும் ஒன்றொன்னா சொல்லி கூப்பிட்டுருப்போம், இன்றைக்கி அவர் வந்தாலும் வந்தார், எல்லா தெய்வங்களையும் நான் ஒரே நேரத்தில் அவருக்கு விளக்கி சொன்னதுக்கு, இறைவா என்னுடைய வியாபாரம் நல்லபடியாக நடக்குங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை, என்னை போலவே எல்லா மக்களையும் நீ காப்பாத்தப்பான்னு சொன்னார். உங்களுக்கு பார்க்கணும்ல சங்கையும் சக்கரத்தையும், இப்படி சூடண்டி.